கொடைக்கானல் போயிட்டு அப்படியே நம்ம பழனி வழியே இறங்கிடுவோம். இறங்கிட்டு ஃபஸ்ட்டு ஈரோடு, அடுத்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 வரும்னு நினைக்கிறேன். 10:30 ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் போகிறோம். அங்கே போயிட்டு அதுலேருந்து அப்படியே நம்ம ஈரோடில் போயிட்டு இன்னொரு பைக்கை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க பெங்களூரு. பெங்களூர் போயிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனே அப்படியே பிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோவா தாங்க. இதுதான் நம்ம பிளானு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ரிவீல் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்கும். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு மதுரையில் போய் மீட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மதுரை வந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்களா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 ஆச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் தான் இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் எண்டுறேன் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே அப்படி நம்ம கிளம்பலாம். பார்த்தீங்களா வியூவா பார்த்தீங்களா ட்ரை. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டோம் கைஸ். ஓ டைம் பார்த்தீங்கன்னா 3:00 பக்கம் ஆயிடுச்சு கைஸ். செம்ம ரைடு. ஆனால் மலையும் லைட் லைட்டாக தூரிகிட்டே இருந்துச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா செம்ம டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். நைட்டு 10:30 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இன்னும் ஹில் ஸ்டேஷனுக்கு 15 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு 8 கிலோமீட்டரில் டைவர்ஷன் வந்துடும், கட் ஆயிரும். ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தா நம்ம பழனி இறங்கிட்டோம். அப்பா ஆனால் இது சரியான பெரிய மலை கைஸ். கொடைக்கானல் டூ பழனி இறங்குறோம் இறங்கிட்டே இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 மணி நேரம் கிட்டே இறங்கியிருக்கோம் கைஸ். செம பெரிய மலை. தி நெக்ஸ்ட் டே. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டெக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஒன்று எப்பையும் போல் என்ன சொன்னேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எங்கே முடிச்சிருந்தோம், கொடைக்கானலே முடிச்சிருப்போம் கைஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 hours ஆயிடுச்சு போன இது ரைட் முடிய. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் அது முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் ஒரே லெக்கில் முடிச்சிடலான்னு ஒரு பிளானு. தெரில எவ்வளோ தூரம் பிடிக்க போகிறேன்னு தெரில. முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா, பை பாய். பார்த்தீங்கன்னா பேருந்துலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு 3 வண்டி எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பவானி ஆரம்பிச்சு. அதான் பவானி ஆறு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 260 ஒரு ஆள் நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிக் பண்ணணும். கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு 6:00 போயிடணும்னு நினைக்கிறேன். டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 800 கிலோமீட்டர் இன்றைக்கே முடிக்கணும். அதுதான் கைஸ் நம்ம டார்கெட்டு. அதே 3 கிளம்பியாச்சு இங்கேருந்து. அது ஒரு 50 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த டார்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாளையம் டோரில் தாங்க இருக்கோம். பார்த்தீங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா தருமபுரிஜினா 20 கிலோமீட்டர் இருக்குது. ஹொசூருக்கு ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எலக்ட்ரிக்னா ஸ்டேஷன் மாதிரி வச்சிட்டாங்க இந்த இடத்துல.
நல்லா இருக்கு செம்மையா பார்த்தீங்கன்னா. எனக்கு செம தூக்கம் வந்துட்டு இருக்கு, பாதிலே நான் தூங்கி எழுதுறேன். 160 கிலோமீட்டர் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நான் ஸ்டாப் அடிச்சிடலாம். ஓகே கைஸ், டாட்டா, நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வந்துட்டோம் கைஸ். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டோல் ரோடு கைஸ். பைக்குக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். இது அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூட்டுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் வரும் போல். நாங்கள் போன டைம் வந்தப்போ பெங்களூர் அந்த ஒண்டர்லா போனோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 or 50 கட்டணும். இப்போ நம்ம டும்கூர் போகிறனால 80 ருபீஸ் கட்டணும் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லாம் தாண்டி டும்கூர் ரோட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் தாங்க இஸ் 80 ருபீஸ் ஒரு பைக் சார்ஜ் பண்ணாங்க டோலுக்கு. இந்த ரோட்டில் இந்த டோலுக்கு தான் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாச்சு அந்த பில்லை. இந்த ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, இவனை பிக் பண்ணுறதுக்காக நம்ம பெங்களூர் வந்தோம். மோரா பை பை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2500 கிலோமீட்டர் 10 hours இருக்கு கைஸ் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. அதுக்குள்ளே போகுமான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் வேற சுத்தமாக இல்லை. பாம் 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 பாம். நீ போக கொஞ்சம் முன்னாடி. பிரேக் அடிச்சிங்க பாரு எப்படி அடிச்சிருக்கீங்க பிரேக். எப்படி கவுண்டு போ, இது லீக் ஆகி பாங்க. கொஞ்சம் எடுத்து போமா. ஒரு பையில போட்டு வர எடுத்துக்கோ. அது ஒரு அடி எடுத்துக்கோ. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 450 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோல் ஒன்று இருந்துச்சு, அப்படியே பிரேக் எடுக்கலாம் நிப்பாட்டி அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தா ஒரு சாய்பாபா கோயில் பார்த்தீங்களா. அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. ஃபுல்லாக நான் இன்னும் ஓப்பன் பண்ணல போல். இது மட்டும் மேலே மட்டும் இது பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளெல்லாம் பூட்டி தான் இருக்குது. ஒரு 450 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், இந்த வியூ பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக இந்த ரோடு சைடு ஃபுல்லாக அந்த தீரன் அதிகாரத்தில் வரணும்ல அந்த ஏரியா மாதிரி தான் கைஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஏதோ காட்டு, இந்த காடு இதாக வறண்ட காடு மாதிரி தான் இருக்குது. லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஐயோ இவ சாஸ்திரம் கிடையாது. அது என்னது, ஊறுகாயா? நான் ஊறுகா. என்ன குழம்பு ஊத்துறேன் இந்த ஊர்ல குழம்பு. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாப்பிட்டோம். நார்மலாக தான் இருந்துச்சு. பிரியாணி ஏதோ ஒரு அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கன் ரைஸ், அது ஓகே.
இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஜய் இப்போ டைம் என்ன டைம் 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 1:46 ஒன்றுமே தெரியலடா 1:46 ஆச்சு. இதோட பார்த்தீங்கன்னா அந்த டும்கூர் ரோடு ஹைவே முடியுது கைஸ். இவ்வளோ நேரம் நல்லா ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோம், வேகமாக வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2-way தான், அதான் ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகும் போல கைஸ். நம்ம அந்த ஹைவேல பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு லாரி அப்படியே கவுந்துருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு கைஸ். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ள விட்டாங்க போல. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஷன் வந்துச்சு, அந்த டைவர்ஷனில் போனால் ஃபுல்லாக காட் ரோடு போல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து நம்ம மார்க் பண்ணது வந்து இந்த ரோட்டில் தான் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த ரோடு எண்டில். அதனால தான் கைஸ் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் திருப்பி நம்ம அந்த காட் ரோட் சொன்னாலும் கைஸ் அதில் தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த ரூட் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பு மாற்றி காட்டிடுச்சு. நான் அந்த ரூட்டில் தான் போகணும், நம்ம பார்த்திங்கன்னா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். செம்மையா இருக்கு இந்த பிளேஸ் பாருங்க. இது பாலடைஞ்ச பாலம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டுகாட்டி பைக் ஒன்று போகுது. செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். ஓகே, இந்த ரூட் பாத்தீங்கன்னா அந்த தசகரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல கைஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் சைடு தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே ஒரு கொஞ்ச தூரம் போகணும், ஆனால் அதுக்கு கைடு இருந்தால் தான் உள்ளே கூட்டு போவாங்க. அதுக்கே நம்ம 1 day தேவைப்படுங்க கைஸ், அதனால் நம்ம அங்கே போகலை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக ராம்நகர் மொல்லம் அந்த ரோடு தான் கைஸ் இது. அந்த ரோடில் தான் இப்போ வந்தோம். நல்லா இருந்துச்சு கைஸ், காட் ரோடு ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஓ, சன்செட் பார்த்திங்களா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம்.